ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா, யூரோப் அண்ட் ஈஜிப்ட் அந்த கண்ட்ரிலெலாம் வந்து 1000, 2000, 4000 இயர் ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அமெரிக்காங்கிறது ஒரு புது நாடு. ஸோ அமெரிக்காவில் வந்து 200 இயர்ஸ் முன்னாடி உள்ளதே பெரிய ஹிஸ்ட்ரி தான். இப்போ நம்ம இருக்கிற டெக்ஸஸ் வந்து 200 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தனி நாடாக இருந்து உருவானது. அது எப்படி நடந்ததுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மானியூமெண்ட் பேர் வந்து சான் ஹசிண்டோ. இது வந்து 1939 பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வாஷிங்டன் மானியூமெண்ட்டோட ஹைட்டு கூட உள்ளது. இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 567 அடி. வாஷிங்டன் மானியூமெண்ட் வந்து 555 அடி தான். இந்த மானியூமெண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டார் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் வந்து 35 அடி உயரம். இதில் வந்து 9 பாயிண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. இதை வந்து எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் 5 பாயிண்ட் தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதோட இடம் வந்து 220 டன்னு. இந்த மானியூமெண்ட்டோட 8 பக்கமும் வந்து இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, டெக்ஸஸ் எப்படி தனி நாடாகிச்சுன்ற ஹிஸ்ட்ரியை வந்து போட்டிருக்காங்க. அதாவது 1821 வந்து மெக்சிகோ வந்து ஸ்பெயின்ட்டிருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்கு. அந்த டைமில் டெக்ஸஸ் வந்து ஒரு காலனியாக தான் இருந்திருக்கு மெக்சிகோ கீழே, யூஎஸோட செட்லர்ஸோட. அந்த டைம்லலாம் மெக்சிகோ வந்து ரொம்ப நல்லா இதை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் டியூட்டிஸ்லாம் இல்லாமல் டெக்ஸஸை வந்து ஒரு நல்ல அந்தஸ்தோடு தான் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் 1829 ரூலர்ஸ் அங்கே மாறினோடனே ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அங்கங்கே சலசலப்பு ஆரம்பிச்சிச்சு. 1835 ஃபுல் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. 1836 வந்து அலமோவில் வந்து இந்த ரெவல்யூஷனிஸ்ட்டுக்கு வந்து சரியான அடி, பயங்கர ஃபெயிலியர், தோத்து போயிட்டாங்க. அலமோ வந்து மெக்சிகோ கைக்கு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சாம் ஹூஸ்டன் அப்படின்றவர் தான் வந்து ஒரு இன்ஃபென்ட்ரியை லீட் பண்ணி இந்த இடத்துல ஜான் ஹசிண்டோ இடத்துல வந்து முகாமிட்டு அந்த சைடில் இருந்த மெக்சிகன் இதை ரிமெம்பர் அலமோ, ரிமெம்பர் அலமோன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே திடீர்னு அட்டாக் பண்ணாங்க. ஹோல் மெக்சிகன் ட்ரூப்பும் ஆர்மியுமே சடனாக வந்ததுனால மிரண்டு போனாங்க. கட கட கடன் எல்லாத்தையும் கொண்டு தள்ளி மெக்சிகோ தோற்று போச்சு. டெக்ஸஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து டெக்ஸஸ் தனி நாடாக உருவெடுத்துச்சு. நான் பாட்டுக்கு அந்த மாதிரி நிம்மதியாக தனியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நான் வாழ்ந்த இடத்துலலாம் பெரிய பெரிய மெமோரியல் கட்டுற அளவுக்கு என்னை பெரிய ஆளாக்கி விட்டீங்களே ஐயா. அப்போ உள்ள டெக்ஸஸ் கீழே வந்து நியூ மெக்சிகோ, அரிசோனா, நிவேடா, கலிஃபோர்னியா, ஊட்டா, கொலராடோல சில பகுதிகள், வயாமிங், கன்சஸ் அண்ட் ஒக்லஹோமா, இதெல்லாம் வந்து டெக்ஸஸ் கீழே இருந்தது. அப்போ இருந்த டெக்ஸஸோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ். அதாவது இப்போ உள்ள மாடர்ன் யூஎஸில் 1/3 பகுதியாக இருந்தது. இந்த மானியூமெண்ட்டு கீழே உள்ள மியூசியத்தை போய் இப்போ பார்க்கலாம். அப்படியே எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மியூசியம் வந்து நல்லா பெருசாகவே இருந்தது. இங்கே ஒன் ஆஃப் த பிக் திங்ஸ் என்ன இருந்ததுன்னா, எப்படி டெக்ஸஸோட ஸ்டார்டிங் டைமில் கவர்மெண்ட் ஆப்ரேட் ஆகிடுச்சு. சின்ன சின்ன குடிசை மாதிரி உள்ள சின்ன சின்ன பில்டிங்கில் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க ப்ரொவிஷ்னல் கவர்மெண்ட்டை. அப்புறம் படிப்படியாக கட்டி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஆஸ்டினில் வந்து ஒரு நல்ல பில்ட் கேபிட்டல் ஹவுஸை முடித்தாங்க. அந்த கேபிட்டல் ஹவுஸை வந்து நம்ம வந்து போய் பார்த்துருக்கோம். அதோட எபிசோடும் வந்து லிங்க்கை வந்து நாங்கள் இங்கே போடுறோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான். அந்த பில்டிங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 1930s இந்த பில்டிங் கட்டினப்போ யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் பிளானையும் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம வந்து ஒரு
ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கும் அந்த கேன் சார்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அப்போ இருந்ததை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ஒரு ஒரு ஐட்டமும் எவ்வளோ டிபெண்டன்சி எல்லாமே க்ரியேட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ப்ரூவன் மெத்தட் மாதிரி இருந்துச்சு. அது போக ரியல் ஸ்கேல்டு மாடலும் இருந்துச்சு, ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. இவர் பேர் தான் சாம் ஹூஸ்டன். இங்கே நடந்த சண்டையை வந்து முன்னின்று நடத்து கொடுத்தாரு. மெக்சிகோட்ட இருந்து டெக்சஸ்ன்ற ஒரு தனி நாடு உருவாருக்கு இவர் தான் காரணமாக இருந்தார். 10 கோடிகளா நானே இப்பத்தான் படாத பாடுபட்டு ஒரு சின்ன நாடா பால் காய்ச்சி இருக்குங்கய்யா. நீங்க அந்த பால்ல பணங்கள் கண்டையும் பாதாமையும் அள்ளி போட்டு பாயாசமா மாத்தலைனா கூட பரவாயில்ல, பால்டாயில ஊத்தி பாய்ச்சனாக்கிட்டு போயிடாதீங்கடா. டெக்சஸ் வந்து தனி நாடா இருந்தப்ப இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பிரசிடென்டா இருந்திருக்காரு. இவர் ஞாபகம் ஒருத்தமா ஹூஸ்டன்ங்கிற சிட்டியையும் உருவாக்கி இருக்காங்க. 1836 1846 வரைக்கும் தனி நாடாக இருந்தது. ஆஃப்டர் லாட் ஆஃப் நெகோஷியேஷன் பேக் அண்ட் ஃபோர்த் நடந்ததுக்கப்புறம் யூஎஸோட 28th ஸ்டேட்டாக டெக்சஸ் வந்து ஜாயின் ஆகிச்சு. சிம்பிளி யூனிவர்ஸ் ஹஸ் நோ சாய்ஸ் அதர் தென் ஃபாலோயிங் மீ. இந்த மியூசியத்துலேருந்து ஒரு லிஃப்ட் வந்து இந்த டவரோட உச்சி வரைக்கும் போகுது. அங்கே வந்து ஒரு 900 square feet ஒரு அப்சர்வேஷன் டெக் இருக்கு. அந்த டெக்லேருந்து பார்த்தா எல்லா பக்கம் பார்க்குற மாதிரி ஜன்னல்கள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஜன்னல் வழியை வெளியே பார்த்தோம்னா ஹூஸ்டனோட போர்ட்டு, அப்புறம் இந்த அங்கே உள்ள ஆயில் இருக்குது, இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுது. மார்னிங் வந்து பார்த்தோம்னா இது இன்னும் அழகாக இருக்கும்னாங்க. டெக்சஸ் வந்து மெக்சிகோட்டிருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது, அப்புறம் அது யூஎஸோட இணைஞ்சது எல்லாம் பார்த்தோம். ஆனால் ஆக்சுவலாக டெக்சஸ் வந்து மொத்தம் 6 கை மாதிரி இருக்குது. ஃப்ரெஞ்சிட்டருந்து, அப்புறம் ஸ்பானிஷ்ஷு, ஸ்பானிஷ் காலனியிலேருந்து, அதுக்கப்புறமா மெக்சிகோ இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோடனே மெக்சிகோ கையில் இருந்தது. அப்புறம் அவங்ககிட்டருந்து ரிபல் பண்ணி தனி நாடானாங்க, அப்புறம் யூஎஸோட இணைஞ்சாங்க, அப்புறம் நடுவில் கான்ஃபெடரேட்டு கீழே போச்சு சிவில் வார் டைமில். திருப்பி மறுபடியும் யுஎஸ் ஒரே நாடானப்போ யுஎஸ்ஏக்கு கீழே வந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே 6 flags கான்செப்ட் வந்து உண்டு. நிறையா இடத்துல இந்த 6 flags பார்க்கலாம். ஃபேமஸான அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட இதுக்கு பின்னாடி தான் இந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ 6 flagsோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபோர்ட் வொர்த்தில் தான் இருக்குது. நாங்கள் எடுத்த ட்ரோன் ஷாட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வித்தியாசமான இடங்கள்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து காட்டலான் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஹூஸ்டன் வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து வந்து ஒரு புது இடத்துல இதே மாதிரி ஒரு புது வித்தியாசமான இடத்துல உங்களை மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.